நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த ஜெயிலர் படத்தோட வசூலை பார்த்து இந்திய திரையுலகமே மிரண்டு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரிலீஸ் ஆகி 3 நாள் தான் ஆகுது, 3 நாள்லேயே மிகப்பெரிய சாதனைகள் படைச்சிருக்கு, நிறைய சாதனைகளை பிரேக்கும் பண்ணியிருக்கு. வசூல் மழை பொழிந்துட்டுருக்கோம். நம்ம தலைவரோட ஜெயிலர் திரைப்படம் 3 நாட்களில் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் மட்டும் ஜெயிலர் திரைப்படம் முதல் 3 நாட்களில் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டே 1ல 29.46 கோடியும், டே 2ல 20.25 கோடியும், டே 3ல 26.38 கோடியும் வசூல் பண்ணி மொத்தமாக 76.09 கோடி வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் 3 நாட்களில் 75 கோடிக்கும் அதிகமாக வசூல் பண்ணி சாதனை பண்ணியிருக்காரு நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2வது நாளை விட 3வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் அதிகம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடாகவும் அதிகமாக தான் இருக்குது. நம்ம வேர்ல்டு வைடாக எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு ஜெயிலர் திரைப்படம் 3 நாட்களில் அப்படிங்கிறத பார்த்துடலாம். வேர்ல்டு வைடாக டே 1ல 95.78 கோடியும், டே 2ல 56.24 கோடியும், டே 3ல 68.51 கோடியும் வசூல் பண்ணி மொத்தமாக 220.53 கோடி 3 நாட்களில் வேர்ல்டு வைடாக கலெக்ட் பண்ணியிருக்கு ஜெயிலர் திரைப்படம். 200 கோடி கிளப்பில் வெறும் 3 நாட்களில் ஜாயின் ஆகியிருக்காரு நம்ம தலைவர். இன்னும் சொல்லப்போனால் ஜெயிலர் படத்தோட 4வது நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்துக்கும் ஹாலிடே. அது மட்டும் இல்லாமல் முதல் 3 நாட்களையும் விட இந்த 4வது நாட்களில் வசூல் அதிகமாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா படத்துக்கு வந்து பாசிட்டிவான ரிவ்யூஸ் எந்த பக்கம் திரும்பினாலும் பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் வந்துட்டுருக்கு. அதனால் 2வது நாளை விட 3வது நாள் வசூல் அதிகமாக இருந்த மாதிரி இப்போ முதல் 3 நாட்களையும் விட 4வது நாள் வசூல் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் திங்களுக்கு அடுத்து செவ்வாய்க்கிழமை மீண்டும் விடுமுறை தினமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த நாட்கள்லையும் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து தியேட்டரில் குவியுவாங்க. தலைவரோட படம் அப்படின்னாலே ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு அங்கே பஞ்சமே இருக்காது. தலைவரோட ரசிகர்கள் அந்த முதல் வாரத்தை பார்த்துக்கிறாங்கன்னா மீதி வாரத்தெல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் பார்த்துக்குவாங்க. அந்தளவுக்கு தலைவரோட படம் அப்படிங்கும்போது அது எல்லாருக்குமே தியேட்டரில் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். குழந்தைகள் முதல் பெரியவங்க வரையும் எல்லாமே ரசிக்கும்படியான ஒரு படம் அப்படின்னா அது தலைவரோட படமாக தான் இருக்க முடியும். அமெரிக்காவிலையும் பார்த்திங்கன்னா ஜெயிலர் திரைப்படம் மிகப்பெரிய வசூல் சாதனைகள் பண்ணிகிட்ருக்கு. 3 மில்லியன் டாலர் வந்து வசூல் பண்ணியிருக்கு ஜெயிலர் திரைப்படம் இதுவரையும் 3 நாட்களில். இந்த 3 நாட்கள்லேயே பார்த்திங்கன்னா வாரிசு, விக்ரம் போன்ற படங்களோட லைஃப் டைம் வசூலை முறியடிச்சிருக்கு ஜெயிலர் திரைப்படம். ஜெயிலர் திரைப்படத்தோட லைஃப் டைம் வசூலை பார்க்கும்போது அது எங்கேயோ போயிடும் அப்படின்னு தான் எல்லாருமே கணிச்சிட்ருக்காங்க. அதனால தான் இந்திய திரையுலகமே ஜெயிலர் படத்தோட வசூலை பார்த்து மிரண்டு போயிருக்காங்க அப்படின்னு ஆரம்பத்திலே சொன்னேன்.